அந்த ஆறாம் அஞ்சு வசனங்கள் இறங்குது, அப்புறம் முத்தாத்தீர் இறங்குது, அப்புறம் முசம்மில் இறங்குது, அல்லது முசம்மில் இறங்குது, அப்புறம் முத்தாத்தீர் இறங்குது, இப்படி வசனங்கள் இறங்குது. ஆனா குருவான் இறக்கப்பட்டேன் சொல்லுவோம், நான் வந்து குருவான் ஓய் நேட்டு அர்த்தம் முப்பது ஜூசே ஓய் அர்த்தமா இல்ல, ஒரு பகுதி ஓய் அர்த்தம், அவர் குருவான் ஓய் தொழுவிச்சாருன்னா முப்பது ஜூசே ஓய் தொழுவிச்சாருன்னு அர்த்தம் இல்ல, அதெல்லாம் நாங்க ஒரு ஜூஸ் ஓடி சொல்றோம். முழுசா ஓய் என்ன சொல்லுவோம், முழு குருவானே ஓய்னா முழுவை சேர்த்து விடுவோம். வல்லா உன்சில் அபிகள் குருவான், குருவான் இறக்கப்பட்ட மாதம் என்று சொல்றதுக்கெல்லாம் காரணம் குருவானுடைய ஆரம்பம் என்னது அந்த மாதத்துல தான் நடந்துச்சு. அப்ப நல்லா விளைக்கணும், ரமலான் என்ற மாதத்துக்கு சிறப்பு வந்தது நோம்பாலையும் அல்ல, குருவான் இறக்கப்பட்டதெல்லாம் சிறப்பே வருது அந்த மாதத்துல, குருவான் இறக்கப்பட்டதானால் சிறப்பே வருது அந்த மாதத்துல. நோம்பு பிடிக்காமலே ஒரு ஆளுக்கு சிறப்பு என்ன செய்யலாம், அடையலாம். எப்படி சிறப்படைய நோம்பு பிடிக்காமலே, ஒரு மாதாவிடாய் பெண்மணிக்கிறான், அதே நேரத்துல மாதாவிடாய் பெண்மணி அல்லாம பிரயாணத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு, நோயாளியா ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கும் அந்த ரமலான் மாதத்துல சிறப்பு அடையலாம். அந்த குருவான நினைச்சு நம்ம குருவானத்தானே மாதம் இறங்கிச்சு, அதனாலதான் நல்ல கண்ணியப்படுத்த சொன்னா. அப்ப அவர் என்ன செய்யறோம், நோயாளியா இருந்தாங்க கூட கடைசி பத்துல எழுப்பி தொழுகிறாரு என்ற அளவுக்கு தானே ட்ரை பண்ணிக்கிறாங்க, அவருக்கு என்ன செய்யும் அந்த ரமலானுடைய சிறப்பு வந்து கிடைக்கும். எதனால, குருவான் இறக்கப்பட்டது, அதை கண்ணியப்படுத்துறதுக்காக, குருவான் இறக்கப்பட்ட மாதம் என்றதை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்றான், உங்களுக்கு நோம்பு பிடிக்கிற கடமை என்றான். கண்ணியத்துக்கு தான் அந்த நோம்பு பிடிக்கிற கடமை எடுத்து விளைவிக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க, மூசா அலை இஸ்லாமும் மூசாசெல்லாம் காப்பாற்றப்படுறாங்க, ஃபிரோன் மூணு கடிக்க போறாங்க, அசுலா மதீனாவுக்கு போறாங்க, யூதர்கள் அந்த நாளை நோம்பு பிடிக்கிறாங்க, அசுரா அந்த நாள் என்ன செய்யறாங்க, நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அசுலா. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தை நோம்பு பிடிச்சிருக்காங்க தானே, ரசூலுல்லாஹி எப்ப பிடிச்சிட்டு இருந்தாங்க, யூதர் எப்ப பிடிச்சிட்டு இருந்தாங்க, பத்தாவது நாள் ஆசூரா பத்தாவது நாள் பிடிச்சிட்டு இருக்கிறான், ஒன்பதாம் நாள் இல்ல, ஒன்பதாம் நாள் நாங்க அவங்களோட முரம்படம் எடுத்துக்காண்டி தான் ஒன்பது நாளே சேர்த்து பிடிக்கிறது, பத்தாம் நாள் ஆசூரா பிடிச்சிட்டு இருக்கிறான். கேட்டதுக்கு காரணம் இதான் சொல்றாங்க, அதை ஞாபகப்படுத்ததான் நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி சொன்னி மூசா மின்கும், உங்களை விட மூசா பத்தி ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கதான் தகுதி என்று சொல்லி ரசூலா பகல் வேலையில அறிவிக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது நோம்பு பிடிங்க கடமையான செய்ய நோம்பு, அந்த நோம்பு பிடிங்க ஆசுரான்னு கடமையாக்குறான், ரமலான் வந்தவரும் அது கடமை இல்லாமல் போயிட்டு ரமலான் நோம்பு வந்தவரும். அப்ப இங்கே ஞாபகப்படுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டு ஃபிரோன் மூழ்கடிக்கப்பட்டது ஞாபகப்படுத்துறதுக்காக எத்தனை நோம்பு, ஒரு நோம்பு. குருவான் இறக்கப்பட்டதை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி முப்பது நோம்பு, குருவான் இறக்கத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி முப்பது நோம்பு, ஒரு நாள் தான் இறக்கப்படுது குருவான். இப்ப குருவான் இறக்கப்பட்டதுக்காக வேண்டிதான் அதுக்கு சிறப்பு என்றதுக்கு இன்னொரு செய்தியை பாருங்க, கண்ணியத்திற்குரிய இரவில இறக்கிறோம் அல்லாஹ்வுத்தால சொல்றார். அது என்னதுக்கு சொல்றான், குர்ஆன் இறக்கினதுனால அது கண்ணியமாயிச்சு, குர்ஆன் இறக்கினதுனால அது கண்ணியமாயிச்சுன்னு அர்த்தம், விளக்கிறானே புனிதமான பள்ளியிலே தொழுது என்ன அர்த்தம் என்ன, அது பள்ளியிடனால புனிதமாயிச்சு அப்படியே என்னது புனிதமான பள்ளியில ஒரு சப்ஜெக்ட் அது வசனத்துக்கு சொல்றது. அதே மாதிரி கண்ணியம் அந்த இரவுக்கு எப்படி கிடைச்சிச்சு, அல்லாஹ்வுத்தால இன்ன அன்சல் நாவு குர்ஆன் என்ன செஞ்சோம், அந்த இரவுலதான் நாங்க இறக்கினோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருந்தது எப்ப, ரமலான் மாதம் ஒன்றுல கடைசி பத்து நாட்கள்ல ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில இருக்கிறான், ஒரு நாள் கடைசி பத்து நாள் ஒரு நாள் ஹிரா குகையில அவங்க இருக்கிறவரு, அவ நல்லா எங்களுக்கு வணங்கிக் கொள்ளும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாற்பதாவது வருட ரமலானில் ஹிரா குகையில கடைசி பத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மார்க்கெல்லாம் தெரியாது, கடைசி பத்துல இருக்கிறாங்க. இப்ப ஒரு நாள் அதுக்காக வேண்டிய நான் ரசூலோட சுண்ணத்தை பின்பற்ற போறேன் அன்றாத வருது கோயை பேத்திர போறேன், அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு மார்க்கம் தெரியாத நேரத்துல அந்த ஹிரா குகையில இருந்துட்டு அல்லாஹ் தியானிச்சுட்டு அதுல ஒரு இரவு செலக்ட் பண்ணி அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், ரசூல் அவர்களுக்கு வகை அல்லாஹ் தாலா அனுப்புறான். அந்த ஒரு நாளைக்காக வேண்டியதான் இந்த முழு நோக்கு. ஆனா அந்த அந்த ஒரு நாள் எல்லாம் என்ன செஞ்சா இன்னும் கொஞ்சம் சிறப்புப்படுத்துறான், அந்த ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் சிறப்புப்படுத்துறான், லைலத்துல் கத்ர் அது வந்து ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட அந்த ஒரு நாள் சிறந்தது, அந்த ஒரு நாள் சிறந்தது. அப்ப முதலாம் முழு மாதத்தையும் பிடிக்கணும் கண்ணியத்துக்காக, அந்த ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் என்னது, அப்ப ஒரு நோம்பு பிடிச்சாலும் அவனுக்கு ஆயிரம் மாதம் தான், நோம்பே பிடிக்காதவனுக்கு அந்த ஆயிரம் மாதத்தை என்ன செய்யறான், அந்த இரவுல எடுக்கலாம், அப்படித்தானே நோம்பே ஒரு நோயாளி ஆகி நோம்பு பிடி கிடைக்கல, அவன் நினைச்சா என்ன செய்யலாம், இந்த ஆயிரம் மாதத்துல சிறப்பு என்ன செய்யலாம், இரவு ரெண்டு வழங்கினாங்கன்னா எடுத்துடலாம், அந்த இரவு அவருக்கு கிடைச்சுனா எடுக்கலாம். அப்ப ரமலானுக்கு சிறப்பே குருவான் இறங்கினான் நோம்பாளையில, நோம்பினத்துக்கு குருவான் இறங்கியதுனால நான் கண்ணியப்படுத்துறதுக்காக அந்த மாத தெரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கொள்றோம். அப்ப குருவானுக்கு ரமலானுக்குள்ள சம்பந்தத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் இந்த நோம்பு சம்பந்தம் எடுத்தால நம்ம நோம்பே பிடிக்கல குருவானோதி என்ன பிரயோஜனம், அப்படி கொஞ்சம் பேர் இருக்கலாம், நம்மளால நோம்பே பிடிக்கல குருவானோதி பிரயோஜனமா,
நம்மளால நோம்பே பிடிக்கல திக்கு செஞ்சு குருவான வந்து என்னது நம்மள நோம்பு பிடிக்க வாய்ப்பு வசதி இருந்தா நோய்கள் உண்மையான காரணங்களால் குடிய கிடைக்கணும் என்றால் குருவானால் அதுக்கு சிறப்படுத்த செஞ்சிடக்கூடாது நாங்கள் மறந்து விடக்கூடாது. இப்ப அப்படி ரசூலுல்லாஹி அப்படி வரைய எடுத்துட்டு போறாங்க. கடைசி பத்திர தானே குருவான் இறங்கிச்சு இப்ப ரசூலா சொல்லிட்டாங்க கடைசி பத்திர இறங்கிச்சு அந்த நாளை சொல்றதுக்கு ஒரு நாள் ரசூலா வாராங்க இந்த நாள் இறங்கிச்சு ரசூலா சொல்றாங்க ரசூலா சொல்ல கிடைக்கல இன்னொரு தடவை சொல்றாங்க நான் உங்களுக்கு எப்ப அந்த எந்த இரவுல இந்த குருவான் இறங்கியதுன்னு சொல்றதுக்கு நான் வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டீங்க அதனால அது எனக்கு அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான் அந்த செய்தியை செஞ்சுட்டான் மறக்கடித்து விட்டான். எனவே அதை நீங்க தேடுறா கடைசி பத்திர செஞ்சீங்க தேடிக்கங்க அந்த கடைசி பத்துல ஒரு நாள் தான் அது ரசூலுல்லாஹி ஞாபகம் வைக்கு கடைசி பத்துல ஒரு நாள் ரசூலுல்லாஹி போன மாசம் தான் டேட் ஞாபகம் இல்லைன்னு அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறக்கடிக்க வச்சுட்டான். அந்த கடைசி பத்து இரவுகள்ல நீங்க செஞ்சுக்கங்க தேடிக்கங்க. அப்ப ரமலானுடைய நோக்கமே இந்த குருவான சிறப்பு வச்சே போறது பாருங்க கடைசி பத்துலயே அவ்வளவு தூரம் குருவான் இறக்கப்பட்ட அந்த நேரத்தை அடைஞ்சிக்கிட்டா அல்லாஹ் அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை இறக்குறான்னு சொன்னா அந்த நேரத்துக்கு பெரிய ஒரு சிறப்பு எல்லாம் கொடுத்தான்னு அர்த்தம். அதுல எங்களுக்கு சரியா வந்துட்டுனா எங்களுக்கு என்னது அல்லாஹ் பாவங்களால என்ன செய்வா மன்னிப்பான் என்பதை நம்ம ஆரம்பத்தை மூணாவது நினைக்கிறோம். ரமலான் என்று சொல்லோ நோம்ப சப்ஜெக்ட்ல முதலாவது அந்த மாதத்துக்கு குருவான் என்பதுதான் சப்ஜெக்ட். இது அடிப்படையாக ரமலான் என்ற சொல் சம்பந்தமாகவும் ரமலானுக்கு குருவானியன் சப்ஜெக்ட் என்றதுக்கு நாங்கள் நினைக்கிறோம். இது முதல் அம்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது ரமலானை வரவேற்று ரமலானை வரவேற்று. இப்ப நிறைய பேர் சமுதாயத்துல ரமலானை வரவேற்கிறாங்க ரமலானை வரவேற்போம் போட் சமூகத்தை பார்க்கலாம் பெரிய பெண ரொட்டி முதலாவதே இஸ்ராம் என்னது பெண ரொட்டி அதுக்கு சல்லி கட்டி அதை பசந்தாக்கி இன்னும் கொஞ்சம் மிடுக்க மாதிரி வச்சு ரமலானை வரவேற்போம். நான் அவர் நோம்பு பிடிக்கிறோம் தெரியாதான் சரியான ஆனால் அவர் வரவேற்கிறார் போர்டெல்லாம் போட்டு ரமலானை வரவேற்பு உள்ளவும் புள்ளாத சிலவங்க லைட் சில ஏரியாக்கெல்லாம் லைட் எல்லாம் சூட்டிச்சு ரமலான் வருது ரமலான் வருதுன்னு சொல்லி முதலாவதே செய்யறது அநியாயம். முதலாவது செய்யற இப்போ ரசூலாங்க எந்த லைட்டை கொஞ்சம் ஜோடிச்சு லாம்பாடை ஜோடிச்சுப்பாங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு இடத்தை பற்றி தூணில் லாம்பையாக வச்சிருப்பாங்க அதான் இல்லையே வீட்டுக்குள்ளே விளக்கு பற்றிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விளக்கு எங்கே பற்றிக்கிறது அப்போ இந்த மாதிரி இருக்கிறது பிள்ளையே நல்லா விளங்குது. இப்போ ரமலானை இப்படி வரவேற்கிறாங்க ரசூலா எப்படி ரமலானை வரவேற்றுன்னு பாருங்க ரமலானுக்கு முந்தின மாதம் ஷாபாட் ரமலானுக்கு முந்தின மாதம் ஷாபாட் வளமையாக ஒவ்வொரு மாதத்துக்கும் என்ன செய்யணும் பிறவாக்கணும் அப்படி தானே. ஆனால் ஷவுபாட்டில் மட்டும் ரசூலாங்க கூடுதல் கவனம் எடுப்பாங்க மற்ற மாதத்தையும் விட மற்ற மாதத்திலையும் பாப்பாவை சர்வசாதாரணமாக பார்த்து விட்டுருவாங்க. சௌபானின் நபியர்கள் கூடுதலாக பரிபார்ப்பதை கவனப்படுத்தார்கள் காரணம் ரமலான் அடைஞ்சு வரணும் என்ற சிந்தனை. இரண்டாவது என்னன்னு சொன்னால் ரமலான்ல ரசூலாங்க நோம்பு பிடிப்பாங்க சௌபான் புறால் பிடிக்கிறவங்கள ரமலான் வருது நாங்கள் இது விலகி கொள்ள வேண்டிய விஷயம். ரமலான் வர டைம்ல பார்த்தீங்கன்னா புறால் வந்து ரமலான் வருதேன்னு நினைக்க நினைக்க அவருக்கு என்ன நம்ம நோம்பு பிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதையும் விட ரமலான் வருது நான் அதுக்கு தயாராகிறேன் சௌபானில் நிறைய நோம்பு பிடிச்சா அவருடைய உள்ள எப்படி நான் ரமலான் நோம்பு பிடிக்கிறதுக்காக இப்போ என்ன செய்யறேன் என்ன தயாராக